ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் த்ரீ மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் லெசனில் இருக்கிற சைக்ளோட்ரான் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக வந்து இந்த சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது வந்து அதோட பேர்லேயே இருக்குது சைக்கிள் அப்படின்னா வந்து எனது சுற்றுறது ரவுண்ட் ஷேப்பில் சுற்றுறது அப்படின்ன மாதிரி வரும் ஓகே இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அழகாக ப்ரின்ஸிபல் ஒர்க்கிங் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி போட்டு பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சைக்ளோட்ரோன் இஸ் அடிவைஸ் யூஸ் டு ஆக்சிலரேட் தி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் டு கெயின் லார்ஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஸோ சைக்ளோட்ரோன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜடு பார்ட்டிகல்ஸ் அதாவது ப்ளஸ் சார்ஜாக இருக்கலாம் மைனஸ் சார்ஜாக இருக்கலாம் அதெல்லாமே வந்து ஆக்சிலரேட் பண்ணுறது ஆக்சிலரேட் பண்ணுறதுன்தான் அதை வந்து வேகப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ சைக்ளோட்ரோன் சைக்ளோட்ரோன் அப்படிங்கிற டிவைஸ் வந்து சார்ஜடு பார்ட்டிகல்ஸ் வந்து ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா டு கெயின் லார்ஜ் கைனெட்டிக் எனர்ஜி இப்போ ஒரு சார்ஜர் பார்ட்டிகிள்ஸை வந்து வேகப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டட் ரொம்ப ஹை எனர்ஜியை வந்து ஆக்சலரேட் பண்ணது அப்படின்னும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் இதை வந்து யார் இன்வெர்ட் பண்ணது அப்படின்னா லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்றதே தனியாக டூ மார்க்கில் கேட்பாங்க அல்லது இந்த கொஷின் வந்து லைக் உங்களுக்கு எயிட் மார்க்ஸில் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இதுக்குன்னு தனி மார்க் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க பிரின்சிபல் என்ன அப்படின்னா வேண சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மூஸ் நார்மல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் எக்ஸ்பீரியன்சஸ் இ மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் அதாவது முதல்ல வந்து லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்சைடாக இருக்குது ஓகேவா ஸோ எப்போவுமே வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதோட பின் சைட் வந்து நம்ம கிராஸ் மார்க் போட்டிருப்போம் ஸோ அப்போ வந்து இப்படி போகுது அப்படின்னா அது வந்து இன்சைடாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு சார்ஜர் பார்ட்டிகள்ஸ் இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்பண்டிகுலராக எடுத்துகிட்டு போகிறாங்க ஜஸ்ட் இமேஜின் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு பெர்பன்டிக்குலராக இருக்கு அப்போ நீங்கள் வெலாசிட்டியை வந்து இப்படி கொண்டு போகிறீங்க ஓகேவா இதெல்லாமே அப்படியே குச்சி குச்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெலாசிட்டி வந்து அதுக்கு பெர்பண்டிகுலராக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சார்ஜர் பார்ட்டிகள் ஸ்ட்ரெயிட்டாக போகாது உங்களுக்கு அந்த சார்ஜர் பார்ட்டிகள்ஸ் அப்படியே ஒரு சர்குலர் மோஷனில் இருக்கும் ஓகேவா உங்களுக்கு மேக்னெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இப்படி பர்பர்டிகுலராக இருக்கு அப்போ நீங்கள் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எடுத்து அதுக்கு பர்பர்டிகுலராக போறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட்டா போகாது உங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் போகும் சரியா ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ரின்ஸிபலும் வெந்த சார்ஜு பார்ட்டிக்கல்ஸ் வந்து மோஸ்ட் நார்மல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பர்டிகுலராக ஒரு சார்ஜு ஃபி பார்ட்டிக்கிலை கொண்டு போனீங்க அப்படின்னா அது மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் சர்க்குலர் மோஷன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சைக்ளோட்ரோன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த இந்த பிக்சர் அதுக்கப்புறம் இந்த த்ரீ பிக்சர்ஸ் வரைஞ்சிங்கன்னா போதும் ஓகேவா ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரைஞ்சிங்கன்னா போதும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிமாட்டிக் டயக்ராம் ஆஃப் சைக்ளோட்ரோன் வந்து உங்களுக்கு இங்கே காட்டியிருக்காங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த பார்ட்டிகல்ஸ் ஆர் அலௌட் டு மூவ் இன் பிட்வீன் த டூ செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர்ஸ் கால்ட் டீஸ் டீஸ் அப்படின்னா என்னென்னா அந்த டி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது தான் ஓகே ஹாலோ டி ஷேப்புட் ஆப்ஜெக்ட்டு தான் வந்து டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன் இங்கே வந்து ஒரு டி ஒன் அப்படின்றத வச்சுருக்காங்க டி ஷேப்பில் இங்கே வந்து டி டூ அப்படிங்கிறத வச்சுருக்காங்க இது ரெண்டுத்தையும் எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு கீழே வச்சுருக்காங்க திஸ் இஸ் நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் சவுத் போல் ஆப்வியஸ்லி இது என்னாகும் உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கும் நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதா ஓகே இது ரெண்டுத்துக்கும் இடையில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க சரியா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் த த பார்ட்டிகில்ஸ் ஆர் அலோடு டு மூவ் இன் பிட்வீன் த டூ செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர்ஸ் கால் டிஸ் ஸோ அந்த பார்ட்டிகள்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு செமி சர்குலர் மெட்டல் கண்டெய்னர்ஸ்க்கு இடையில அந்த ரெண்டு செமி சர்க்குலரான மெட்டல் கண்டெய்னர்ஸ்க்கு இடையில உங்களுக்கு வந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க ஓகே டீஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் அன் இவாக்வேட்டட் சாம்பர் அதை வந்து ஒரு இவாக்குவேட்டட்ன என்னது காத்தே இல்லாத ஒரு சேம்பரில் இதுக்குள்ளே வைச்சிருப்பாங்க ஓகேவா இது எல்லாத்தையும் ஒரு காத்தே இல்லாத ஒரு chamberல வச்சுருப்பாங்க அண்ட் இட் இஸ் kept in a ரீஜன் வித் a uniform யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் by பை என் எலக்ட்ரோ மேக்னெட் அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு யூனிஃபார்மான ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனாலே தெரியும் பி அப்படிங்கிறது ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த டீஸ் வந்து வச்சிருக்காங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்ட்ரோல்டு பை தி எலக்ட்ரோ மேக்னெட் இங்கேயே வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் குறிச்சிருக்காங்கல்ல எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே தி டரக்ஷன் ஆஃப் தி மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு தி பிளேன் ஆஃப் தி டீஸை ஸோ இதுதான் வந்து டிஸ் ஓகேவா ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்குது தி டூ டீஸ் ஆர் கெப்டு செப்பரேட்டட் வித் அ கேப் அண்ட் அ சோர்ஸ் எஸ் விச் இஜெக்ட் த பார்ட்டிகல் டு பி ஆக்சலரேட்டர்ஸ் பிளேஸ்ட் இட் த சென்டர் இன் த கேப் பிட்வீன் த டீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டூ டீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வைங்க ஓகேவா அந்த கொஞ்சம் கேப் விடுங்க அந்த கேப்புக்கு கடையில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சோஸ் அப்படிங்கிறத ஒன்று வைக்க போகிறீங்க இங்கே பாருங்கள் அயோன் சாஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அதில் இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எந்த பார்ட்டிகல் உங்களுக்கு ஆக்சிலரேட் ஆகணுமோ அதை வந்து வெளியே அனுப்புவோம் ஓகே அந்த சோர்ஸ் தான் என்ன பண்ணும் விச் இஜெக்ட் த பார்ட்டிகல் டு பி ஆக்சிலேட்டர்ஸ் ப்ளேஸ்ட் த சென்டர் இன் கேப் பிட்வீன் த டீஸ் டீஸ் இடையில் இருக்கிற கேப்பில் வச்சுருக்காங்க டீஸ் ஆர் கனெக்டட் டு ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த டிஸை வந்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே தெரியும் பாருங்க மைனஸ் பாசிட்டிவ் இந்த வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆசுலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே த டீஸ் ஆர் கனெக்டட் டு த ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு இங்கே மைனஸாக இருக்கும் போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும் டக்குன்னு வந்து இங்கே மைனஸ் ஆகிடும் இங்கே ப்ளஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகிறதா வந்து நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டீஸை வந்து அது கூட வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல பாருங்க இது ஒரு எலக்ட்ரோ இது ஒரு எலக்ட்ரோ மெக் முடிஞ்சிருச்சியா அடுத்தது இதை வந்து டி ஒன் டி டூன்னு சொல்லுவாங்க இது என்னன்னு சொல்லியிருக்காங்க டி ஷேப்டு ஹாலோ மெட்டல் சேம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதையுமே வந்து டி ஷேப்டு ஹாலோ மெட்டல் சேம்பர்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டெஃப்லெக்டர் பிளேட்டை வந்து நம்ம ஒர்க்கிங்கில் பார்ப்போம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி ஆஸ்லேட்டர் சொல்கிறாங்க இதுதான் இதுக்கான பார்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் Let us assume தட் த அயன் இஜெக்டட் ஃப்ரம் த source எஸ் எஸ் பாசிட்டிவ்லி சார்ஜடு நான் ஏற்கனவே சொன்னல இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு source இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே வந்து எஸ் அப்படிங்கிற ஒரு சோர்ஸை வச்சுருக்காங்களா ஸோ அந்த source வந்து எதை eject பண்ணுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜை வந்து eject பண்ணுது ஒரு பாசிட்டிவ்லி charged ion வந்து eject பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆஸ் சூன் அஸ் அயான் இஸ் இஜெக்டட் அந்த அயன் இஜெக்ட் ஆன உடனே இட் இஸ் ஆக்சலேட்டட் டுவர்ட்ஸ் டி ஒன் விச் ஆர்ஸ் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் அட் டைம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இருந்து என்ன வருது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது ஓகேவா பாசிட்டிவ் சார்ஜ் உடனே அது வந்து முதல்ல டி ஒன்னு கிட்டே அட்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா முதல்ல வந்து டி ஒனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அடுத்தது பாஸ் டி டூக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஓகேவா நீங்கள் இஜெக்ட் பண்ணுறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் டக்குன்னு நெகட்டிவ் சார்ஜ் கூட அட்ராக்ட் ஆகும் ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க ஆஸ் சூன் அஸ் அயான் வந்து இஜெக்ட் ஆனவுனே தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் வந்து இஜெக்ட் ஆனவுடனே இட் இஸ் அக்சலரேட்டட் டுவேர்ட்ஸ் எ டி அது வந்து எந்த டி த்ரீக்கு போகுமா டி ஒன்னுக்கு போகுமா ஏன்னா அந்த டி ஒனில் தானே நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே அட்ராக்ட் பண்ணும் விச் ஆஸ் அ நெகட்டிவ் பொட்டென்ஷியல் அட் த டைம் அந்த டைமில் அந்த டி ஒனுக்கு வந்து நெகட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ் த அயன் அண்டர் கோஸ் அ சர்க்குலர் பாத் இப்போ உங்களுக்கு பேசிக்காக எப்படி இருக்கும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து ஒரு ஒரு யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும்ல அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் லோரன்ஸ் ஃபோர்ஸில் வந்து ஒரு 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்பர்டிகுலராக ஒரு வெலாசிட்டி உள்ள போச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் போகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் ஆக்சுவலி இங்கேயும் நடக்கப்போகுது ஓகேவா ஒன்றுமே இல்லை முதல்ல வந்து இங்கே ஒரு டீஸ் இருக்குது இங்கே ஒரு டீஸ் இருக்குது ஓகேவா இது வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிங் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து முதல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு அடியில் ஓகே இது வந்து ஒரு நார்த் போல் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சவுத் போல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இது இதை வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது இது வந்து நான் டி ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் இது வந்து நான் வந்து டி டூன்னு வச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்குது அப்போ ஆகும்னா உங்களுக்கு வந்து இது வந்து என்னாகும் லைக் முதல்ல இது இது கூட இது வந்து இட் இது கூட அட்ராக்ட் ஆகும் ஓகே ஓகே அட்ராக்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகாது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்குது ஓகேவா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி இப்படி போகும்போது இட் ரெப்ரஸண்ட்டு ஒரு சர்க்குலர் பாத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க விச் ஆர் அ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அட் த டைம் சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ் த அான் அண்டர் கோஸ் ஏ சர்க்குலர் பார்த்து ஆஃப்டர் ஒன் செமி சர்க்குலர் பார்த்துக்கப்புறம் டி ஒனில் அயன் வந்து திருப்பி என்ன ஆகிடும்னா அந்த கேப் ஆஃப் த டீஸை வந்து ரீச் பண்ணிவிடும் இப்படி போயிட்டு இந்த கேப்பில் வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் அட் த டைம் த பொலாரிட்டிஸ் ஆஃப் த டீஸ் ஆர் ரிவர்ஸ் ஸோ தட் த அயான் இஸ் நவ் அக்சலரேட்டட் டு வரஸ் டி டூ வித் அ கிரேட்டர் வெலாசிட்டி அடுத்தது என்ன சொல்கிறாங்க மைனஸ் ப்ளஸ் அப்படின்றது இருக்கா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னால இப்போ என்ன ஆகிடும்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ன்னு ஆகிடும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ஆக்சிலரேட்டட் டு நெகட்டிவ் கரெக்டாக அதனால் வந்து இங்கே வந்து இது வந்து ஆக்சிலரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் ஆஃப்டர் ஒன் செமி சர்க்குலர் பாத் இன் டி ஒன் த அான் ரீச்சஸ் அ கேப் பிட்வீன் த டீஸ் அட் த டைம் அந்த டைமில் பொலாரிட்டிஸ் ஆஃப் த டீஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது ஓகேவா மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸாக மாறுது அப்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அயான் வந்து இப்போ டி டூக்கு நோக்கி அக்சலரேட் ஆகுது வித் அ கிரேட்டர் வெலாசிட்டியில்

இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா லைக் இப்போ வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் தானே அதுக்கு பர்பெண்டிகுலராக தானே போகுது அதனால் அது லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால திருப்பியும் இது சர்க்குலருக்கு வரும் திருப்பி இந்த இது இதோட கேப்புக்கு வரும் திரும்பியும் வந்து உங்களுக்கு என்னாகும்னா பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும் அப்போ இது வந்து பாசிட்டிவ் தானே இது வந்து நெகட்டிவ்ல நோக்கி அட்ராக்ட் ஆகும் சரி இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வரும் திருப்பி இதோட பொலாரிட்டி வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் சேஞ்ச் ஆகும் அப்போ இட் இஸ் அட்ராக்டட் டுவேர்ட்ஸ் திஸ் ஸோ லோரன்ஸ் ஃபோர்ஸ்னால ஒரு சர்க்குலர் மோஷன் அட்டைன் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு அங்கே அதோட பார்த்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி அப்படியே ரவுண்டாகி ரவுண்ட் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் தி சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார் தி சர்க்குலர் மோஷன் தி சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் க்யூ இஸ் ப்ரொவைடட் பை தி லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து சும்மா சின்ன டெரிவேஷன் பார்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம போக போகிறோம் ஸோ பேசிக்காக லோரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ விபி அப்படின்றது லோரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா ஜீக்குவல் டு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் தானே ஸ்கீக்குவல் டு சென்டிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது எம் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறதான் சென்டிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆரை இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம் ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஓகேவா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வி ஒரு வி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் வி டி பை கியூ அப்படின்றது வரும் ஓகே அதான் இந்த கியூபியை இந்த சைடு கொண்டு வந்துட்டால் ஆரை அந்த சைடு கொண்டு போயிட்டேன் இப்போ எனக்கு என்னென்னு தெரியுது இங்க இருக்கிற ஆர்எஸ் டேரக்ட்லே ப்ரொபோஷனல் டு வின்னு தெரியுதா ஆர்எஸ் டேரக்ட்லே ப்ரொபோஷனல் டு வி அப்படின்றது தெரியுது ஓகே ஃப்ரம் திஸ் ஈக்வேஷன் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பார்த்தா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது ஏன்னால் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து ஃபாஸ்ட்டாக இங்கே வரும் ஃபாஸ்ட்டாக இங்கே வரும் ஃபாஸ்ட்டாக அப்போ போக போக ஃபாஸ்ட்டாக ஆகிட்டே தான் இருக்குது அப்போ ஃபாஸ்ட்டாக ஆகிட்டே இருக்கும் போது அதோட ரேடியஸும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னால் அந்த ஒவ்வொரு சர்க்குலர் பார்த்தோட ரேடியஸும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அதை அதனால திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அண்ட் ஹென்ஸ் த பார்ட்டிகல்ஸ் அன்றது ஒரு ஸ்பைரல் பாத் ஆஃப் அதனால தான் அது என்ன ஆகுது ஒரு ஸ்பைரல் பாத்தில் போகுது ஏன்னா அதோட அதோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேவா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்பைரல் பாத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த நியர் த எட்ஜ் அது வந்து இப்போ வந்து எஜ்ஜுக்கு பக்கத்தில் வந்துருச்சு ஓகேவா அது வந்து என்ன பண்ணுது இப்படி சுற்றி 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 இந்த எட்ஜுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களை புக்கில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வாய்லெட் கலர் ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இங்கேருந்து இப்படி வெளியில் வருது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த இங்கே கீழே இருக்கிறது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க டீஸு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது அப்படியே வந்து வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்போ ஹை ஸ்பீடு ப்ரோட்டான் பிரீம் அப்படிங்கிறது வெளியில் வருது ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த நியர் ஏஜ் இட் இஸ் டேக்கன் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஃப்ளெக்டர் பிளேட் மூலயமா அதை எடுத்துருவாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டார்கெட் மேலே நல்லா ஃபாஸ்ட்டாக போய் இது பண்ணணுங்கிறதுக்காக இப்போ நியூக்ளியர் ஃபிஷ்ஷன் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே என்ன பண்ணணும் ஒரு நியூக்ளியஸ் வந்து உடைக்கணும் அதுக்கு நமக்கு ஹை எனர்ஜி தேவை அதுக்கு எல்லாத்துக்கும் சைக்ளோட்ரானை தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அது ஹை எனர்ஜியாக ஒரு சார்ஜட் பார்ட்டிகல்ஸை போய் நல்லா மோதி அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சைக்லோட்ரான் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் தான் ரெசினன்ஸ் கண்டிஷன் என்னது இட் ஆப்பன்ஸ் வின் த ஃப் ஃப்ரீக்வன்சி எஃப் அட் விச் த பாசிட்டிவ் அயான்ஸ் சர்க்குலேட்ஸ் இந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் வந்து இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து மேக்னட்டிக் ஃபீல்டில் சர்க்குலேட் ஆகுதுல அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எலக்ட்ரிகல் ஆக்சுலேட்டர் அதாவது இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்சுலேட்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அதோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ரெசினன்ஸ் கண்டிஷன் அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக இப்போ ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் வைப்ரேஷன்

electrical எலக்ட்ரிக்கல் ஆசோலேட்டரோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அந்த பாசிட்டிவ் ions வந்து magnetic field சர்க்குலேட் ஆகிற அந்த ஒரு அப்படின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ oscillator ஆசோலேட்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து எஃப் ஆக்ஸு ஸோ அதனால் எஃப்ஆர்ஸ் is equal டூ உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் ions வந்து circulate ஆகுது அதோட frequency என்னென்னு வரும் அப்படின்னா முன்னாடி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒரு equation இருக்குது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் is equal ஈக்குவல் qb க்யூபி by பை டூ பைஎம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கா நம்ம வந்து இது வந்து நமக்கு அந்த லோரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த இதில் தான் வருது ஓகேவா அதனால் qb டிவைடட் பை டூ பைஎம்எ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் to திஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன் எஃப் oscillator இஸ் ஈக்குவல் to திஸ் அப்படின்றது வரும் ஓகேவா ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒன் பை வந்து டைம்ன்றது வரும் ஓகே அதனால் இங்கே டைம் பீரியட் ஒன் பை எஃப் வரும் ஸோ இப்போ ஒன் டிவைடட் பை கியூபி டிவைடட் பை டூ பை எம் இஸ் ஈக்வல் டு டி அப்படின்னு வரும் இப்போ இதை நீங்கள் ரசிப்பரோ கேட்டால் பண்ணிங்கன்னா ஆகும் டூ பைஎம் டிவைடட் பை கியூபி இஸ் ஈக்வல் டு டி அப்படின்றது வந்துருக்குமா டூ பை எம் ஓகேவா ஸோ இது வந்து டூ பை இது வந்து எம் ஓகே அதான் அங்கே போட்டிருக்காங்க டூ பை எம் டிவைடட் பை கியூபின்னு அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால் இப்போ நமக்கு கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம்பி ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த கைனட்டிக் எனர்ஜியில் இருக்கிற அந்த வி ஸ்கொயரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இது இருக்குல்ல எம் வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டூ qvb விபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு விஏயும் இங்கே இருக்கிற ஒரு விஏயும் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் வரும் எம் வி டிவிடட் பை ஆர் மட்டும் வரும் இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற வெலாசிட்டி மட்டும் வேணும்னா இதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இதையும் இதையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ V இஸ் ஈக்குவல் க்யூ இன்ட்டு பி ஆர் பை எம் அப்படின்றது வந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல ஹாஃப் எம்இ ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஹாஃப் இன்ட்டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர்னும் இது ஸ்கொயர் பண்ணுங்க அப்போ கியூ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும் இப்போ வந்து இங்கே ஒரு M இங்கே ஒரு எம் கேன்சல் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுக்கு என்ன மட்டும் இருக்கும் ஒன் பை டூ இன்ட்டு க்யூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை அப்படின்றது மட்டும் இருக்குமா அதாவது இங்கே இருக்கிற டூ எம் அப்படின்றது இருக்கும்ல ஸோ அதுதான் வந்து இங்கே கைனெட்டிக் எனர்ஜியாக போட்டிருக்காங்க கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவிடட் பை டூ எம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இதோட லிமிடேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் தயான் ஒரு இப்போ வந்து அந்த ஒரு அயானோட ஸ்பீடுன்னு பார்க்கும்போது அது லிமிட்டடாக தான் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களால் எலக்ட்ரான் எல்லாமே ஆக்சிலரேட் பண்ண முடியாது அதுக்கப்புறமேட்டு அன்சார்ஜான பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரான்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளால் ஆக்சிலரேட் பண்ண முடியாது ஓகேவா உண்மையிலேயே வந்து சைக்ளோட்ரான் கொஷ்டின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஷின் நான் வந்து என்னோடய அவ்வளோ என்ஜாய் பண்ணி படிப்பேன் ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது ஃபிஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சைக்ளோட வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக வந்து மாற்றி 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 ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்து ஒரு டார்கெட்டை ஒரு டார்கெட்டை உடைக்குது இதுதான் இதோட வேலையே ஓகேவா இங்கே என்ன நோட்டில் கொடுத்துருக்காங்கன்னா டியூட்ரான்ஸ் பண்டில் ஆஃப் ஒன் ப்ரோட்டான் அண்ட் ஒன் நியூட்ரான் ஓகேவா அதுதான் டியூட்ரான்னு சொல்லுவாங்க அதை நம்மளால் ஆக்சிலரேட் பண்ண முடியும் ஏன்னா இதில் வந்து சேம் சார்ஜ் தட் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் இருக்குது ஓகே பட் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்மளால் வந்து சைக்ளட்ரான் மூலிமா அக்சிலரேட் பண்ண முடியாது ஏன்னா நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரல் சார்ஜ் அதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜுமே இருக்காது வென்னு டியூட்ரான் இஸ் பம்பார்டு வித் த பெர்லியம் டார்கெட் இப்போ வந்து ஒரு பெர்லியம் டார்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டியூட்ரானை வந்து மூலிமா பம்பார் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பேஷண்ட்டோட எங்கே கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அனுப்பினோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுனா அந்த கேன்சர் செல்லில் இருக்கிற டிஎன்ஏலோட பாண்ட் எல்லாமே வந்து பிரேக் பண்ணிவிடும் பிரேக் பண்ணி அந்த செல்ஸையே வந்து கில் பண்ணிவிடும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் நியூட்ரான் கேன்சர் தெரப்பியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்